ஒரே போன் காலில் திமுக மொட்டமானமும் அவுட்டு. அதாவது உறவுகளே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக காரு, அதாவது கள்ளச்சந்தையில விற்கிறாங்கல்ல அந்த மதுபானம், எக்ஸ்ட்ரா டைம்ல விற்பாங்களாட்டு இருக்குது. அவர் வந்து இஷ்டத்துக்கு வந்து அவங்க சொல்றதான் விளையாட்டு இருக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி மது நீ விற்கிறாருந்தா நீ இப்போ அன்டைம்லோட நீ விற்றுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறது, 1000 ரூபா பத்தாது, 2000 ரூபா வேணும் போலீஸ்காரங்களுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் மாமூல நான் கொடுத்து வந்து நான் சரி பண்ணிக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின டெலிஃபோன், அதாவது இந்த செல்போன் உரையாடல் வந்து அப்படியே வந்து இன்னைக்கு வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கர கோயிலை சேர்ந்த நபர் அவர். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்று பிடிஆருக்கும் அந்த சரவணனுக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்துருக்குது. சண்டைன்னா என்ன, இந்த இராணுவ வீரருடைய இதுக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக போயிருக்கிறாங்க. பிடிஆர் வந்து முன்னால் போயிட்டாரு, போனவர் வந்து பேசாம வாய வச்சுட்டு போயிருக்கணும். அதை விட்டு போய் அவன் மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய பாஜகன்னு சொல்லி சாக்கடைக்கு சமம் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தை விட்டுருப்பார் போல் இருக்கு. இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே மறியல் மாதிரி எதுவும் நடந்தது. அப்புறம் யாரோ வந்து அவர் வண்டியில் செருப்பு தூக்கி அடிச்சுட்டாங்க அப்படின்னு அது ஒரு பொருளியாச்சு. இதை இதுக்கெல்லாம் கூட இருந்த சரவணே அடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, மானம் கேட்டு போய் மறுபடியும் அதே திமுகவுக்கு சேர்றேன், நான் பாஜக விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒருவேளை வந்து சரவணன் மிரட்டப்பட்டாரா என்னங்கிறது தெரியல, மிரட்டப்பட்டாரோ மிரட்டப்படலையோ உள்ள இருக்கிறது தான் வந்து வெளியே வரும். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கட்சி விட்டு வந்து வெளியே வருகிறாருன்னா பாராட்டுறோம். ஏன்னா கருப்பு ஆறுகள் வந்து எப்படியும் வந்து ஒன்றுன்னா கலைஞ்சி வெளியே கூட தானாகவே வந்து வெளியே போகிறதுக்கு உதாரணம். இதுக்கு மேலே கூக்கா செல்வம் ஒருத்தர் இருந்தார், அவர் இதே மாதிரி திமுகலேருந்து வந்தார், அப்புறம் பாஜகவில் கொஞ்ச நாள் இருந்தார், இங்கேயெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திமுகவுக்கே போயிட்டாரு. அதே மாதிரி இப்போ சரவணன் டாக்டர் சரவணன் அதே மாதிரி விடுத்திருக்காரு. நல்ல விஷயம் தான், நாங்கள் வரவே இருக்கிறோம், நீங்கள் அங்கேயே போயிருக்கோம், உங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி கட்சி தான் செட்டாகும். இதில் அஞ்சல் லாவண்ய ஊழல் இதெல்லாம் வந்து இல்லாத கட்சி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்டாகாது சரவணன். அதனால் போ, நீங்கள் வந்து காசு சம்பாதிக்க ஆசைப்பட்டா நீங்கள் திமுக தான் போயிருக்கணும், நீங்கள் இந்த மறந்து கூட பாஜகவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா அதில் அந்த மாதிரி கட்சி பாஜக கிடையாது.